அன்பான தமிழ் சினிமா ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் வித்யா சரண், இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். இவன் ஏடாகூடமானவன், பேரை கேட்டால் அதிர்தில்லை, பேரை கேட்டால் மட்டும்தான். மற்றபடி இங்கே ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து சாஃப்ட் நேச்சர் தான். சாங்ஸ் எல்லாம் அருமையாக வந்திருக்கு சார். 5 சாங்கு, அதில் வந்து 4 மெலோடி, ஒன்றே மட்டும் ஃபாஸ்ட் நம்பர். எல்லாமே பிளேபேக் சிங்கர்ஸ், எல்லாம் கமர்ஷியல் சிங்கர்ஸ் தான் பாடியிருக்காங்க. பிரசன்னா சார் பாடியிருக்காரு, ஜானகியர் பாடியிருக்காங்க, சைந்தவி மேன் பாடியிருக்காங்க, பிரியா ஹமேஷ் பாடியிருக்காங்க. அப்புறம் இன்னும் ஒரு புது சிங்கர் நின்சி வின்சென்ட் அப்படின்னு, அவங்க வாய்ஸும் க்யூட்டாக இருக்கும். அது வந்து புது வாய்ஸ்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருந்தது. பாட்டெல்லாம் வந்து முத்து விஜயன் சார் எழுதியிருக்காரு. டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிஞர், அவர் நிறைய படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணதுனால அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. அவர் மேலே வச்ச நம்பிக்கைக்கு பாத்திரமாக எல்லா பாடல்களும் அருமையாக எழுதியிருக்காரு. ஓமைகள், புது வார்த்தைகள், சில பாடல்களில் வினாக்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்குது. அதே மாதிரி படமும் ரீ ரிகார்டிங் பொறுத்த மட்டும் அந்த ஹாரர் ஜோன், சென்டிமெண்ட், காமெடி, நார்மல் ஒரு லவ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எல்லா ஜோனாலும் மேக்ஸிமம் எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் படம் பார்க்கும்போதும் பாடல்கள் கேட்கும்போதும் கண்டிப்பாக நான் சொன்னது உண்மைன்னு தெரியும். எவ்வளோ பேரை வாழ வச்ச தமிழ் சினிமா ரசிக பெருமக்கள், எங்களுடைய புது முயற்சிக்கும் ஆதரவு அளிப்பீங்கன்னு நம்பிக்கையோட நன்றியோடு விடைபெறுறேன். தேங்க்யூ வெரி மச். என் பேர் ஜாய் மதி, நடன இயக்குனர். இவன் ஏடாகூடமானவன் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இருக்கோம். படம் அருமையாக வந்திருக்கு சொல்லியிருக்காங்க. இன்னும் இப்போ நான் படம் பார்க்கல, பட் டாப் டாக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மேற்கொண்டு இந்த படத்தில் வந்து நான் மொத்தம் 5 சாங்கு, 5 சாங்கில் 4 சாங் நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் டபிள்யூஎஸ் வச்சுட்டுது. ஒன்று அபிசரன், இன்னொருத்தர் வந்து ப்ரொடியூசரோட பையன், நல்ல சின்ன பையன் தான், நல்லா அருமையாக பண்ணுறாப்புல, நல்ல ஃபியூச்சர் இருக்குது. ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரில, அந்த மாதிரி சாங் சொன்ன மூமெண்ட்ஸ்லாம் நல்லா எடுத்துட்டாப்புல. மெயின் எக்ஸ்பிரஷன்ஸ், ஏன்னா அந்த பாட்டு அவர் ஃபஸ்ட் பாட்டிலே குத்து பாட்டு மேலே கிடையாது, டூயட் சாங் மாதிரி. அந்த டூயட் சாங்லாம் எக்ஸ்பிரஷன் மெயின், அதுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம கேட்ட எக்ஸ்பிரஷன் நல்லா கொடுத்தாப்புல. பாட்டு நல்லா வந்திருக்கு, படமும் நல்லா வந்திருக்கு. இந்த மேற்கொண்டு படத்தை வெட்டிடுது உங்களுக்கு, உங்கள் கையில் இருக்குது. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இன் அண்ட் அவுட் சினிமா நேயர்களுக்கு எனது வணக்கம். எனது பேர் ஜஸ்டின் திவாகர். நான் இப்படத்தை இயக்கினிருக்கிறேன். இவன் ஏடாகூடமானவன். இப்படம் ஒரு காமெடி கலந்த லவ் த்ரில்லராக அழகாக வந்திருக்கிறது. இப்படத்தில் தயாரிப்பாளர் மகிழ்ச்சியில் இருக்கிறார், டைரக்டராக நானும் மகிழ்ச்சியில் இருக்கிறேன். இந்த படம் விரைவில் திரைக்கு வர இருக்கிறது. இப்படத்தில் பவர் ஸ்டார் மயில்சாமி, மதன்பாப், மதுரமுத்து, போண்டாமணி, அல்வா வாசு, பாபா லட்சுமணன் ஆகியோர்கள் காமெடியில் கலக்கியிருக்கிறார்கள். வித்யாசரன் புதிய வரவாக இசையமைத்திருக்கிறார். முத்து விஜயன் 5 பாடல்களுக்கும் வரிகள் எழுதி அழகாக இது பண்ணியிருக்கிறார். அவருக்கு முத்து விஜயனுக்கு இப்படம் ஒரு திருப்பு முனையாக அமையும். இப்படத்தை கருப்பையா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். வித்யாசரன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இப்படம் மிக விரைவில் வெளிவர இருக்கிறது. காமெடி கலந்த லவ் த்ரில்லராக வரவிருக்கும் இந்த படத்தை மக்களாக நீங்கள் திரையில் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன் அண்ட் அவுட்டு நேயர்களுக்கு வணக்கம். இது என்னோடய முதல் படம், இவன் ஏடாகூடமானவன். இந்த படம் கதை வந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியமார்களாக இருக்கும். ஏன்னா படம் பண்ண முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு கதையை கேட்டிருந்தேன். எல்லா கதையும் பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு டென்ஷனாகவும் இருந்தது. இந்த கதை மட்டும் தான் என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஒரு ஜாலியாகவும் போயிடுது. சரி, படம் பண்ணுறதும் பண்ணுறோம், மக்கள் வர்ற மக்களை வந்து சந்தோஷமாக ரெண்டு மணி உட்கார வச்சு சந்தோஷமாக அனுப்பலாம்னு பிளான் பண்ணி தான் இந்த படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஸு, ஒரு லவ், வில்லேஜ் ஓரியன்டு, ஒரு த்ரில்லர், இதெல்லாம் சொல்லியிருக்கோம். காமெடியில் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டார், மயில்சாமி, மதன் பாபு, வெங்கல்ராவ், அல்வா வாசு, மருது, எல்லாம் காமெடி பண்ணுறாங்க. ஒரு திரைப்பட பட்டாளமே இல்லை காமெடி பண்ணியிருக்கு. ஹீரோ பார்த்திங்கன்னா அபிசரவணனும் யோகியும் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினா வந்து காயத்ரியும் அகல்யாவும் பண்ணியிருக்காங்க. மணிமாறன் நானும் இதில் வில்லனாக பண்ணியிருக்கோம். ஆனால் வில்லனாக வந்த கதை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பெரிய வில்லன் அடித்தவர்கிட்ட கதை சொல்லி கால் ஷீட்டை வெயிட் பண்ணோம். அவர் கால் ஷீட் எங்களுக்கு கிடைக்கல. 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு. அப்போ டைரக்டர் சொன்னார், சார் இது நம்மளே பண்ணலாமே, சிறப்பாக இருக்கும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார்.
என்னால் நம்ப முடியல. இருந்தாலும் அவர் சொல்கிறாருன்னு பண்ணேன். ஒவ்வொரு சீனும் ரொம்ப அழகாக வந்திருக்கு சொன்னாங்க. முத்துவிச்சன் பாடல்கள் எழுதியிருக்கார், முத்து முத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் வித்யாசரன் ரொம்ப அழகாக இசையமைப்பிச்சிருக்காரு. ஆர்ஆர் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். கேமராமேன் முத்து ஆதிக்கருப்பையா கேமரா விளையாட்டுக்கான்னு சொல்லும். பாலுமகன் அப்புறம் ரொம்ப அழகாக கேமரா பிடிச்சானு எனக்கு தோணுது. நீங்கள் கண்டிப்பாக அதை நம்புவீங்க. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் பஞ்ச் ரமேஷ் எல்லோரும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. படம் பிரமாதமாக வந்திருக்கு. இதை நவம்பர் ரிலீஸ் பண்ணலான்ருக்கோம். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள். இதில் வந்து வல்கராவோ ஒரு அசிங்கமோ ஒரு ஏவோ எதுவுமே கிடையாது. குழந்தையிலேருந்து வயசானவரை எல்லோரும் பார்க்கலாம். கண்டிப்பாக அது என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லோரும் பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அபிசரவணன் பேசுகிறேன். இது இவன் ஏடாகடமன் ஆடியோ லான்ச். பட்டதாரிக்கு அப்புறம் வந்து இந்த ஆடியோ லான்ச் தான் நான் அட்டன் பண்ண வேண்டியிருக்கேன். அண்ட் ஐ ஷுட் தேங்க் எவ்ரி ஒன் பிகாஸ் உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் இது நடந்திருக்கு. அண்ட் கோ க்ரீன், சேஃப் ஃபார்மர்ஸ், சப்போர்ட் ஃபார்மர்ஸ். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான். பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அவங்கள வந்து நான் கண்டிப்பாக வந்து விஷ் பண்ணோம். பிகாஸ் அவங்க தான் இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு மைல் ஸ்டோனாக இருக்காங்க. பிகாஸ் வித்தவுட் தம் ஐ கான்ட் டூ எனி திங். அண்ட் ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ரொம்ப நல்ல நிலைமை இருந்தால் தான் இந்த படத்தில் இருக்க மற்றவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ தயாரிப்பாளர்களுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா தயாரிப்பாளர் இந்த படத்தை நடிச்சிருக்காரு. ஸோ வந்து ஒரு நடிகனாக அவருக்கு வந்து எல்லா ஃபீலும் தெரியும், இது எப்படி பண்ணணும், என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணணும். ஸோ ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து டேரக்டர்லேருந்து எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி ஏழைகளில் ஷூட் பண்ணோம். பிகாஸ் அந்த டைமில் ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்தது. இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தருணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் விஷ் ஆல் தி பெஸ்ட் ஆல் த டீம் ஃபார் மை செல்ஃப் ஆல்சோ. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ. ஹலோ, என்ன நான் சினிமா வியூவர்ஸ், காயத்ரி ஐயர் என்னோடய பேர். இவன் நேடா குடமன் இந்த படத்தில் வந்து நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டூரிங் டாக்கீஸ். எஸ் ஏ சந்திரசேகர் சார் கையில் தான் நான் அறிமுகம் வாங்கினேன். இந்த படத்தில் வந்து கேரக்டரைசேஷன் வுட் பி ஆஃப் அ வெரி பாவம் ஒரு பொண்ணு, அச்சோ பாவம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒரு பொண்ணு. பட் போக போக அப்படியே ஆப்போசிட் ஆகி என்னப்பா இப்படி மிரட்டுறா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடும். வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம், திஸ் டீம். ஆக்சுவலி திவாகர் சாரை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவர் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக, இவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் வேணுமோ எடுத்துக்கோங்க அந்த மாதிரி சொல்வார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஷூட் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் இட் வாஸ் அமேசிங். யாருக்கு எந்த கரெக்ஷன் சொன்னாலும் ஒரு வாட்டி கூட வந்து திட்ட மாட்டாங்க. தெல் வி நோ டென்ஷன் அரவுண்ட். எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக நம்ம எப்படியாவது நம்ம 100% கொடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் இந்த ஃபிலிம் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் போட்டதுக்கு எங்களுக்கு கிடைக்க போகிற ரிவார்ட் வந்து உங்களோட சப்போர்ட்டும், உங்களோட வியூவர்ஷிப்பும், உங்களோட என்கரேஜ்மெண்ட்டும் தான். ஆடியோ ரிலீஸ் இன்றைக்கி பாட்டெல்லாம் நல்லா கேளுங்க, நல்லா ரசிங்க. சாங்ஸ் ஷூட் பண்ணும்போது வி வர் வெரி ஹாப்பி பிகாஸ் மாஸ்டரும் அவ்வளோ ஃப்ரீயாக, அவ்வளோ ஜாலியாக. அசிஸ்டன்ட் சுமதி அக்கா வாஸ் ஆல்சோ வெரி ஸ்வீட் டு அஸ். ஸோ ஆல் இன் ஆல் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா தேங்க்ஸ் டு த டீம். நான் நல்லா பண்ணலன்னா ஆல் மை ஃபால்ட். நான் இன்னும் பெட்டர் பண்ணிக்கிறேன். பட் உங்கள் சப்போர்ட், உங்களோட வியூவர்ஷிப், உங்களோட என்கரேஜ்மெண்ட் டெஃபினெட்லி எனக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்காக தான் நாங்கள் வந்து டெய்லி கஷ்டப்படுறதே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் நிறைய நிறைய தொடரணும். ஸோ ப்ளீஸ் எங்களை எல்லோரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.